அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் சேனலில் நம்ம சிவில் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை நம்ம ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரோம். உங்களுக்கு தெரியும், அந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு பார்க்குறாங்க. ஸோ சிவில் மட்டும் இல்லாமல் அந்த சிவிலோடு சேர்ந்து மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ அந்த மாதிரி மற்ற பிரிவுகளுக்கான வேலைவாய்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கூட காலேஜ் மட்டும் அவங்க யாரும் ஜாப் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தமிழ்நாட்டை தாண்டி உள்ள எல்லா வேலைவாய்ப்புகளும் அரசாங்க வேலைவாய்ப்பு தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். நீங்கள் வந்து இந்த PDF-ஐ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ரீசெண்டாக வந்த நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வெளியான ஜாப்பு தான் இந்த THDC இந்தியா லிமிட்டெடில் வெளியான ஜாப்பு தான் JEE, அதாவது ஜூனியர் இன்ஜினியர் ட்ரெயினிங்கிற போஸ்ட்டுக்கு சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இவங்களை வந்து எக்ஸாம் எடுக்கிறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு கால் ஃபர் பண்ணுறாங்க. இந்த THDC அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பப்ளிக் செக்டார் யூனிட்ல கண்ட்ரோலில் வருது. இதை வந்து நம்ம ஷெடியூலியே மணிரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இது வந்து வருது. இது வந்து நம்ம இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லீடிங் பவர் செக்டார் யூனிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பெரிய இயருக்கு வந்து இவங்க வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு ரேஷியோலாம் இவங்க வந்து கரெக்ட் டீட்டெயிலாக கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து இது வந்து கம்பெனியோடைய இது. உங்களுக்கு இதை பற்றி இமெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி www.thdc.co.in.ல நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த THCங்கிறது வந்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்காக நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு. மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. 131 வேக்கன்சி இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இருக்குது, ஏபி அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து பேக்லாக் வேக்கன்சி. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ட்ரெயினி, அதில் வந்து சிவில் இன்ஜினியரிங் மொத்தம் 26 போஸ்ட் இருக்குது. அதில் ஓபிசிக்கு 12 போஸ்ட்டு, ஓபிசி 13 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 12 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 1 போஸ்ட்டு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு 26 போஸ்ட் இருக்குது. சேம் ஓபிசிக்கு 13, எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 1. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு 13 போஸ்டிங் இருக்குது, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 1. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 65 வேக்கன்சி இருக்குது. அதில் 32 வேக்கன்சி ஓபிசிக்கும், 30 வேக்கன்சி எஸ்சிக்கும், 3 வேக்கன்சி எஸ்டிக்கும் போகுது. இது வந்து உத்தரப்பிரதேசில் உள்ள கால்ஃபர் பண்ணுறதுக்கான இது போஸ்ட்டு. அடுத்து உத்தரகண்டில் காக்கக்கூடிய போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 131 போஸ்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவிலுக்கு வந்து 26 போஸ்ட்டு, எலக்ட்ரிக்கலுக்கு 26 போஸ்ட்டு, மெக்கானிக்கலுக்கு 14 போஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிவிலுக்கு 26 போஸ்ட்டில் 4 போஸ்ட்டு வந்து ஓபிசிக்கு, 18 போஸ்ட்டு வந்து எஸ்சிக்கு, 4 போஸ்ட்டு வந்து எஸ்டிக்கு. அதே மாதிரி ட்ரிபிள்இக்கு பார்த்திங்கன்னா 26 போஸ்ட்டில் 4 போஸ்ட்டு ஓபிசி, 18 போஸ்ட்டு எஸ்சி, 4 போஸ்ட்டு எஸ்டி. அதே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 14 போஸ்ட்டில் 2 போஸ்ட்டு ஓபிசி, 9 போஸ்ட்டு எஸ்சி, 3 போஸ்ட்டு எஸ்டி. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ மொத்தம் ஏவும் பியும் நம்ம சேர்த்து, அதாவது அந்த ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசில் உள்ள அந்த வேக்கண்ட்டையும் உத்தரகாண்டில் உள்ள வேக்கண்ட்டையும் மொத்தம் ஆட் பண்ணோம்னா 131 வேக்கன்சி இருக்குது நம்ம ஜூனியர் இன்ஜினியருக்கு. அதில் ஓபிசிக்கு 42 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 75 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 14 போஸ்ட்டு. இது வந்து பேக்லாக் வேக்கன்சி. இப்போ கரண்ட்டில் என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு சிவிலுக்கு மொத்தம் 10 வேக்கன்சி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா 10 5 வேக்கண்ட்டு அன்ரிசர்வ்டில், 1 வேக்கண்ட் வந்து இடபிள்யூஎஸில், 2 வேக்கண்ட் வந்து ஓபிசியில், எஸ்டிக்கு 2 வேக்கண்ட்டு, எஸ்சிக்கு எஸ்டி கிடையாது. இதே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு 10 வேக்கண்ட் இருக்குது, 5 வேக்கண்ட் வந்து அன்ரிசர்வ்டு, 1 வேக்கண்ட் வந்து இடபிள்யூஎஸ்க்கு, 2 வேக்கண்ட் வந்து ஓபிசிக்கு, 2 வேக்கண்ட் வந்து எஸ்சிக்கு, எஸ்டி கிடையாது. நம்ம இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்கன்னா 5 வேக்கண்ட்டு மொத்தம், அதில் 3 வேக்கண்ட்டு அன்ரிசர்வ்டுக்கு, இடபிள்யூஎஸ் கிடையாது, 1 வேக்கண்ட் மட்டும் ஓபிசிக்கு, எஸ்சிக்கு 1 வேக்கண்ட். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 25 வேக்கண்ட் இருக்குது. அதில் 13 வேக்கன்சி வந்து அன்ரிசர்வ்டுக்கும்,
இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சியும் ஓபிசிக்கு 5 வேகன்சியும் எஸ்டிக்கு 5 வேகன்சி இருக்குது. இதுதான் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேகன்சி வந்து உத்தரகாண்டில் உள்ளதுக்கு மொத்தம் சிவிலுக்கு மொத்தம் 10 வேகன்சி, அதில் அண்டர்சர்வ்டுக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 2, எஸ்டி கிடையாது. அதே மாதிரி ட்ரிபிள் இக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, அதில் அண்டர்சர்வ்டுக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 2. அதே மாதிரி மெக்கானிக்கு மொத்தம் 5 வேகன்சி, அதில் 4 அண்டர்சர்வ்டு, இடபிள்யூஎஸ்க்கு கிடையாது, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு இல்லை, எஸ்டி கிடையாது. இடபிள்யூஎஸ்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்கள் அப்படின்னு கொடுத்தது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 25 வேகண்ட்டு, அதில் 14 வந்து அண்டர்சர்வ்டுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்சிக்கு ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு 4, எஸ்டி கிடையாது. ஸோ மொத்தமாக கரண்ட் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 வேகன்சி, அது 29 வேகன்சி வந்து நம்மளுடைய அண்டர்சர்வ்டுக்கு, 4 வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 8 வேகன்சி, எஸ்சிக்கு 9 வேகன்சி, எஸ்டி கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய இது. ஸோ பிடபிள்யூடிக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிற இது தான் நம்மளுடைய டீட்டெயிலு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெர்மனன்ட் ஜாப்பு தான், டெம்பரரி கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து டிப்ளமோ தான் படிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோவில் சிவிலோ எலக்ட்ரிக்கலோ இல்லை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து இது பண்ணுவாங்க. 65% வந்து நீங்கள் அதுக்கு அந்த இது பர்சன்டேஜ் இருக்கணும், 65 இருக்கணும் ரவுண்ட் ஆஃப். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய காமன் ரூல்ஸு. இதுக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதில் சில இது தராங்க. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரமோஷன் எழுதுவாங்களே அவங்களும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு 3 சலுகைகள் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாஸ் மார்க் எடுத்தால் கூட போதும், அதே மாதிரி அவங்களுக்கு ஏஜ் வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுதான் வந்து அவங்களுக்கு சலுகைகள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாமே டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் 85% அதுக்கு மார்க்கு, அதுக்கு தான் நம்ம வயலாக கேட்பாங்க, அதுக்கு 15% மார்க்கு. ஸோ மொத்தம் 100, ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இது வந்து அந்தனுடைய டிஹெச்டி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போடக்கூடிய ஒரு இதை வந்து மாற்றுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம் கேட்பாங்க அப்படின்னா 3 மணி நேரம் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். மொத்த மார்க்கு 200 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ பார்ட் 1 பார்த்திங்கன்னா 140 கொஸ்டின் இருக்கும். அதில் இதில் இருக்கும்னா நம்ம சிவிலில் இருக்கும், சிவில்னால் சிவில், ட்ரிபிள்னா ட்ரிபிள், மெக்கனா அது இருக்கும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இருக்கும், அது வந்து நம்ம ஜிகே. அதில் திரும்பி பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 30, அது வந்து நம்மளுடைய ரீசனிங் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸு. மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு தருவாங்க. நீங்கள் தப்பாக மைனஸ் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னா அண்டர்சர்வ்டு, இடபிள்யூஎஸ்ஸு, ஓபிசி வந்து நீங்கள் 50% மார்க் வாங்கி ஆகணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா, பிடபிள்யூஆ இருந்தாங்க அப்படின்னா, மெல்ட்ரிமனாக இருந்தாங்கன்னா 30% மார்க் வாங்கியிருந்தாலே போதுமானது. ஸோ இதுதான் என்னுடைய உள்ள முக்கியமான ஒரு டேர்ம்ஸு. டெஸ்ட்டு வந்து எங்கெங்கே வைக்கிறாங்க அப்படின்னா இந்த 4 இடத்துலாம் வைப்பாங்க. அதாவது டிஹெச்டி சென்ட்ரல் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எங்கெங்கே அவங்களுக்கு லிமிட்டட் இருக்கோ அங்கெல்லாம் வைப்பாங்க. நிறையா வைக்க மாட்டாங்க, டேராடூனு இந்த மாதிரி ஏரியாலாம் வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே தான் போய் எக்ஸாம் எழுதணும், வேறு வழி இல்லை. அது பார்த்திங்கன்னா அப்படின்னா பெங்களூர், சண்டிகார், சென்னை, டெல்லி, அப்புறம் வந்து கவுகாத்தி, ஜம்மு, கொல்கட்டா, மும்பை, அஞ்சு இதெல்லாம் அடிஷனல் சென்டரை வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அதாவது சென்டர் வந்து இந்த டிஹெச்சி சென்டர் வந்து இந்தியா லிமிட்டடாக தான் இருக்குது. அது போக அவங்க எக்ஸ்ட்ரா வந்து அவங்க எக்ஸாமுக்காக டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 29,200 வந்து பே ஸ்கேலு, அதோட கவர்மெண்ட்டுடைய என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதெல்லாம் ஆட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். எப்படி அப்படின்னா இந்த டிஏ அப்புறம் அந்த மற்ற அலவன்ஸ்லாம் ஆட் ஆகும்போது வேறு மாதிரி உங்களுக்கு வரும். கமர்ஷியல் பேக்கேஜ், பேசிக் பே, டிஏ, அப்புறம் வந்து அலவன்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, கம்பெனியில் லிஸ்டட் அக்காமடேஷனு, கம்பெனி குவார்ட்டர்ஸு, ஹச்ஆர்இ, இந்த மாதிரி நிறையா வரும்போது உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 600 ஃபீஸு. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் பிடபிள்யூடிக்கும்
இவங்களுக்கு ஆர்மி மேனுக்கும் கிடையாது. இதுதான் வந்து என்னோடய டீட்டெயில்டு ஒர்க்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. வேறு எதாவது உங்களுக்கு இதாக இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது என்ன தகுதி அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மற்ற அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் 2 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் பார்ட் டைமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் த்ரீ இயர்ஸு ஃபுல் டைமாக டிப்ளமோ படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும், மற்ற அப்ளை பண்ணி வந்து. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா 7 ஜூனுக்குள்ளே அவங்க ஏஜ் எல்லாம் கொடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கணும். இதுதான் வந்து இதனுடைய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு நான் சொல்லியிருக்கேன் கீழே. நான் இது வந்து இந்த திரும்பி சொல்கிறோம், www.thdc.co.in. அதில் போனீங்க அப்படின்னா நியூ ஓப்பனிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் ட்ரெயினி, எல்லாமே ட்ரெயினி தான். டைம் முடித்தோடனே உங்களுக்கு அந்த பீரியட் முடிஞ்சோடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன தெளிவாக கொடுத்துருக்கு. ஓப்பனிங் வந்து 9 ஜூன் இன்னைக்கு தான். க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 30 ஜூனு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். இதான் உங்கள் டவுட்னா என் கால் பண்ணி கேளுங்கள். ஸோ ட்ரிபிள் இ பசங்க, மெக்கானிக்கல் பசங்க, சீல் பசங்களுக்கு இந்த இதில் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த மேட்ரு போய் சேரட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஸோ அப்ளை பண்ணி எழுதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் சென்டர் இருக்குது, சென்னையில் இருக்குது, அதற்கு நமக்கு வந்து கன்வீனியன்ட்டு தான். ஸோ வேறு எதாவது உங்களுக்கு டவுட் விட்டுருந்தால் அந்த கேளுங்க. ஃபஸ்ட்டு மொதல் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நம்ம பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. அப்போ தான் அவங்க ஒரு எக்ஸாமே நம்பியிருக்க மாட்டாங்க, பல எக்ஸாம் ட்ரை பண்ணால் தான் எனக்கு ஏதாவது எக்ஸாம் கிளிக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுமோ அப்ளை பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கேளுங்கள். ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் ஒன்ஷா ஒரு போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நீங்கள் ஃபியூச்சர் எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறலாம், டவுட் வராது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், டவுட்னால் என்கிட்ட கேளுங்கள். தேங்க்யூ.